ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க சூர்யா பண்டியராஜ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பாக்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பாத்துருக்கீங்க, பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நான் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு உண்டான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி, இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மலாம் வந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்லுவோம்னா, வானத்தை பார்த்துட்டு சொல்லுவோம் இன்னைக்கு மழை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இன்னைக்கு மழை எல்லாம் வராதுன்னு சொல்லி சில நேரம் சொல்லுவோம். பட் நம்மளோட அசம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% கரெக்டா இருக்கும், இன்னொரு 50% வரா தப்பா தான் இருக்கும். நம்ம மழை வரும்னு சொல்லுவோம், ஆனா பார்த்தா வந்துட்டு அன்னைக்கு மழையே வராம போயிடும். பட் நம்ம மழை வராதுன்னு சொல்லுவோம், பயங்கரமா வெயில் அடிக்கிறத வச்சு பார்த்தா திடீர்னு பார்த்தா மழை வந்துரும். சோ இந்த மாதிரிதான் நம்மளோட கணிப்பு வந்து இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, விவசாயிகள் எல்லாம் வந்துட்டு வானத்தை பார்த்து சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும்பா, அவங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது மழை வர்றதை பத்தி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட விவசாயி கணிக்கிறது கூட வந்து ஒரு 80% கரெக்டா இருக்கும், அண்ட் 20% வந்து அது தப்பாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இந்த சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படம் கூட நம்ம அதுல பல பேர் வந்து பாத்திருப்போம். அதுல ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நைட்ல வந்துட்டு ஜெயம் ரவி வந்து இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பிரபு வந்துட்டு என்ன சொல்லுவாருனா, இன்னைக்கு வந்து மழை வராது, நான் எத்தனை வருஷமா வந்துட்டு விவசாயம் பாக்குறேன் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா வந்துட்டு அந்த சிச்சுவேஷன்ல வந்து மழை வந்துரும். சோ விவசாயிகள்னால கூட வந்துட்டு கரெக்டா கணிக்க முடியாது அப்படின்றதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஊர்ல வந்து ஒரு கோயில வச்சு மழை வர்றத வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பருவமழை எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு குழந்தை கிட்ட போய் கேட்டா கூட தெரியும்னு சொல்றாங்க. குழந்தைனா நீங்க வந்து உடனே தவக்கிற குழந்தையெல்லாம் நினைச்சாதையும், ஒரு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் பேசக்கூடிய குழந்தையா இருக்கும்ல, அந்த குழந்தை கிட்ட கேட்டா கூட தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படா கோயில வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க எல்லாருமே கேக்குறீங்க, உங்க கேள்வி கரெக்ட் தான். அதுவும் வந்துட்டு இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே தெரிஞ்சிடும் சொல்றாங்க. அதாவது ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடியே இந்த டேட்ல தான் பருவமழை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த கோயில் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அன்னன்னைக்கு வந்து கெஸ்ட் பண்ற ஒரு விஷயமே வந்து தப்பா போயிடுது, அது எப்படி 7 நாளுக்கு முன்னாடி கெஸ்ட் பண்ற விஷயம் வந்து கரெக்டா நடக்குது அப்படின்றத உங்களுக்கு கேள்வியா இருக்கலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இது எந்த கோயில், இந்த கோயில் எங்க இருக்கு, இந்த கோயில்ல வந்து என்னெல்லாம் கடவுள்கள் இருக்காங்க, இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கான்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில். நம்ம எல்லாருக்குமே கான்பூர் கேள்விப்பட்டிருப்போம், உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் கான்பூர். இந்த கான்பூர்ல வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பெந்தா அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த பெந்தா வில்லேஜ்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டிதான் வந்து கான்பூர் ஜெகநாதர் டெம்பிள் வந்துட்டு இருக்கு. இந்த கான்பூர் ஜெகநாதர் டெம்பிள் வந்து எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஒடிசால புரியில இருக்கக்கூடிய ஒரு ஜெகநாதர் டெம்பிள் எவ்வளவு ஃபேமஸோ அதே அளவுக்கு இந்த கான்பூர்ல இருக்க ஜெகநாதர் டெம்பிளுமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில வந்துட்டு ரெயின் ப்ரொடக்டிங் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கோயில வந்து இப்ப என்னெல்லாம் கடவுள்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோயில வந்து மெயினா இருக்கிறது வந்து ஜெகநாதரோட சிலை தான். ஜெகநாதரோட சிலை வந்து ஒரு 6 to 7 அடி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேற இந்த கோயில இருக்க கடவுள்கள் எல்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து லக்ஷ்மணன், மகாவிஷ்ணு, சந்திரன், சூரியன், அதுக்கப்புறம் வந்துட்டு சுபத்ரா தேவி, பாலபத்ரா, இந்த கடவுள்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இங்க வந்து பஞ்சமுக விநாயகரும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து மகாவிஷ்ணுவோட 24 அவதாரங்களுமே வந்துட்டு செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கு. சரி, இப்ப இந்த கோயில் வந்து எவ்வளவு பழமையானது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 1000 வருஷத்துக்கு மேல பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலை யார் உருவாக்குனா, யார் கட்டினான்ற விவரம் வந்து இதுவரைக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. சரி, இந்த கோயில்ல வந்து இப்ப மழை ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களா, அந்த விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஜெகநாதர் டெம்பிள்ல வந்துட்டு ஒரு மேற்கூரை பகுதியில இருந்துட்டு வந்துட்டு திடீர்னு தண்ணி சொட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த திடீர்னு தண்ணி சொட்டுது இல்லையா, அந்த தண்ணி சொட்டுறதுல இருந்து கரெக்ட்
ஏழு நாளுக்கு அப்புறம் வந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப அந்த மேற்கூரையில இருந்து மழை சொட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதாவது தண்ணீர் விழுந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் விழுகிறது வந்து ஒன்ஸ் பருவமழை ஸ்டார்ட் ஆனோம்னா அந்த தண்ணீர் சொட்டுறது வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து நின்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த கோயில்ல வந்து தண்ணி விழ ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து ரொம்பவே குஷி ஆயிடுறாங்க. சரி நமக்கு வந்து மழை எல்லாம் வந்துரும், நமக்கு வந்து இனி எந்த பஞ்சமும் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து விவசாயிகளுமே அவங்க உழவு பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சோ இந்த சூழ்நிலையை வச்சுதான் அங்க இருக்க ஒரு குழந்தை கூட சொல்லிடும், எங்க ஊர்ல வந்து பருவமழை இப்பதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து இது வந்து 200% வந்து அக்யூரேட்டா கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க ரெயின் இப்பதான் வரும் ப்ரிடெக்ட் பண்றது வந்து ஒரு தடவை கூட வந்து தப்பானதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணீர் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னே வந்து இதுவரைக்கும் ஒரு புரியாத புதிராதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கு. பிகாஸ் அந்த கோவில சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதிகளோ இல்ல வந்துட்டு மரங்களோ எதுவுமே இல்ல, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பாலைவனம் மாதிரிதான் இருக்கிற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து தண்ணி எப்படி வருது அப்படின்னே தெரியாதது வந்து ஒரு ரொம்பவே ஒரு அதிசயமா தான் இருக்கு அப்படின்னு பாக்கப்படுற விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த விஷயத்த கேள்விப்பட்டு இந்த பர்டிகுலர் டெம்பிளுக்கு வந்து நிறைய சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது வந்து எப்படி வந்து இங்க தண்ணி சொட்டுது, எதை வச்சு வந்து மக்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு வந்து வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு கடைசி வந்து ஏமா கோயில்களை பேசும்போது நிறைய கோயில்களுக்கு வந்து பல அதிசயங்களும் அற்புதங்களும் உள்ள இருக்கு அப்படின்றது வந்து நம்ம மக்களாகிய நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அது வந்து என்னதான் இன்னைக்கு வந்து சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருந்தால் கூட வந்துட்டு அது கணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து இந்த கோவிலோட டாப்ல உச்சியில வந்துட்டு ஒரு வட்ட வடிவமா ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வட்ட வடிவமா இருக்க அமைப்பு கூட வந்து எந்த உலோகத்தினால செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து இன்னமுமே மக்களாலையும் சரி அங்க வர்ற ஆராய்ச்சியாளர்களாலையுமே சரி ஒரு கண்டுபிடிக்க முடியாத விஷயமா தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சிருக்கும், ஒரு மெட்டலை பார்த்தாலே நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் இது இந்த இதெல்லாம் வந்து இது இரும்புலா இருக்கும், இது வந்துட்டு பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்போம். சோ ஆராய்ச்சியாளர்களை கேட்கவே வேணாம், அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களா கூட இந்த உலோகம் வந்து எதனால செஞ்சிருக்கு அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இன்னமுமே வந்து இந்த கோயில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மக்களுக்கும் சரி வர்ற ஆராய்ச்சியாளர்களுக்கும் சரி அண்ட் வர்ற சுற்றுலா பயணிகளுக்குமே சரி ஒரு மிஸ்ட்ரியா தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு என்னடா ரெயின் எல்லாம் கூட சொல்ல முடியுமா, அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு கூட வந்துட்டு என்ன சொல்றது மக்களால கணிக்க முடியுமா, அதுவும் ஏழு நாளுக்கு முன்னாடி கணிக்க முடியுமா அப்படின்றது கேட்கும் போது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த பர்சனலா வந்துட்டு இந்த கோயில போய் பார்க்கணும், அது எப்படி கணிக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த பருவமழை ஸ்டார்ட் ஆகும் போது போய் பார்க்கணும்னு ஒரு விஷயமா தோணுது. பட் போக முடியுமா என்னன்னு தெரியல. இந்த ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, யாராவது இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு மறுபடியும் வந்து வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா பாண்டியராஜ்.